வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி ஒளியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. திரு சு சமுத்திரம் அவர்கள் எழுதிய இல்லந்தோறும் இதயங்கள். அத்தியாயம் 17. செங்கை மாவட்டத்தில் சமூகத்திலிருந்து ஒதுக்கியவர்களுக்காக ஒரு ஒதுங்கிய பகுதியில் கட்டப்பட்ட இல்லம். மரமும் செடியும் மைனாவும் கிளியும் மண்டியிட்டு கிடந்த மலைப்பகுதி. உலகை விட்டு ஒதுங்கியது போல் தோன்றிய அந்த பெரிய கட்டிடத்திற்குள்தான் உலகத்தின் தலைவிதியே நிர்ணயிக்கப்படுகிறது என்ற பிரமையை ஏற்படுத்தும் ஒரு தார்மீக ஒளி அங்கு இருந்த ஒவ்வொரு மரத்திலும் மரக்கிளையிலும் புல்லிலும் பூவிலும் உள்ளொளியாய் ஓங்கிக் கொண்டிருப்பது போல் தோன்றியது. கட்டிடத்தின் வரண்டாவின் முனையில் ஒரு வரவேற்பு அறை. தொழுநோயாளிகளை தொழுது இறுதியில் ஒரு தொழுநோயாளியாகவே மறித்து இன்று எல்லோரும் தொழும் உள்ளொளியான டாக்டர் ஆல்பர்ட் ரிச்சரின் படம் பெரிதாக சிரித்துக் கொண்டிருந்தது. அருகில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் படம். அந்த மனிதாபிமான காவலர்களுக்கு நேர்கீழே இருந்த நாற்காலியில் அந்த மாது கண்ணாடி போடாமலே ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார். மணிமேகலை அம்மூதாட்டிக்கு படிக்க முடியாத இடங்களை படித்து காட்டிக் கொண்டிருந்தாள். இந்த மூதாட்டியின் பெயர் பெயர் எதற்கு? அவரே பெயரை பற்றி கவலைப்படாத போது வேண்டுமானால் மனிதாபிமானி என்று சொல்லிக் கொள்ளலாம். இந்த அம்மையார் 45 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாட்டிலிருந்து இந்தியாவில் தேவதாசிகளை பற்றி ஒரு ஆராய்ச்சி புத்தகம் எழுதுவதற்காக வந்தவர். இவரது தமக்கை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியுடன் நெருங்கி பழகியவர். அப்போதுதான் தேவதாசி ஒழிப்பு சட்டம் வந்திருந்தது. புதிய வாழ்க்கை கிடைக்கப் போகிறது என்று மகிழ்ந்திருந்த தேவதாசிகளை அவர்கள் குடும்பத்தினரை விரட்டினார்கள். அந்த அபலைகளுக்கு வாழ்வளிப்பதற்காக டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவ்வ இல்லத்தை துவங்கினார். தமக்கையின் அறிமுக கடிதத்தை கொடுத்துவிட்டு அவருடன் ஆராய்ச்சி பற்றி பேசப் போனார். அந்த அம்மையாருக்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அறிவுரை கூறினார். 1000 ஆராய்ச்சிகளை விட அதில் கிடைக்கும் பட்டங்களை விட ஒரு அபலைக்காவது ஆதரவளிப்பது தனக்கே ஒரு காலத்தில் தற்காப்பாக மாறும் என்றார். தர்மம் என்பது ஒரு தற்காப்பு யக்ஞம் தானே. அதோடு எளியவர்களை ஆராய்ந்து அவர்களை வைத்து பட்டம் பெற்று அவர்களுக்காக எதுவும் உதவில்லையானால் அது எழுத்தாளராக இருந்தாலும் சரி, ஆராய்ச்சி மேதையாக இருந்தாலும் சரி, அதுவே அவர்களுக்கு ஒரு தற்கொலை தர்மமாகும் என்றார். சிந்தனையில் மூழ்கி போய் தமிழகத்தை சுற்றி பார்த்த இந்த மாது தேவதாசிகளை விட தொழுநோயாளிகள் மிக கேவலமாக நடத்தப்படுவதை கண்ணோக கண்டார். தேவதாசிகள் வாழ்கிறபடி வாழ விரும்பாததால் துரத்தப்பட்டார்கள். ஆனால் இவர்களோ வாழ்கிறபடி வாழ விரும்பினாலும் வாழாதே என்பது போல் துரத்தப்பட்டார்கள். கணவன் மனைவியாலும், மனைவி கணவனாலும், பிள்ளைகள் பெற்றோராலும், பெற்றோர்கள் பிள்ளைகளாலும் துரத்தப்பட்டார்கள். அன்று அவர்களுக்கு கட்டப்பட்ட இந்த இல்லத்திற்கு, இப்போது நினைவு சின்னமாக இருக்க வேண்டிய இந்த மனிதாபிமான கட்டிடத்திற்கு இன்னும் வேலை இருப்பது மனிதாபிமானத்திற்கே ஒரு சாட்சியாகவும் அதே சமயம் ஒரு சாவுமணியாகவும் தோன்றுகிறது. இன்றும் இவர்கள் துரத்தப்படுகிறார்கள். இன்றும் இங்கே மனிதாபிமானம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. 200 பேர் இருக்கிறார்கள். உருகுலைந்தாலும் உள்ளம் குறையாதவர்கள். சிலருக்கு உடம்புக்கு, பலருக்கு உள்ளத்திற்கு மருந்தும் கருணையும் கொடுக்கப்பட்டு வருகின்றன. இங்கே ஒரு தொழிற்கூடமும் இருக்கிறது. நாற்காலி மேஜை செய்யப்படுகின்றன. பெண்கள் பாய் நெய்கிறார்கள், பெட்டிகள் பின்னுகிறார்கள். இவர்களுக்காக அரசாங்கமும் மானியம் கொடுக்கிறது. நல்லவர்களும் கெட்டவர்களும் நன்கொடை கொடுக்கிறார்கள். இவை கடலில் கரைந்த காயக்கட்டிகள், வெறும் உப்பு. இந்த உப்பு போடுவதற்காக உணவுப் பொருட்களுக்கும் மருந்துகளுக்கும் இந்த அம்மையாரின் தாய்நாட்டில் உள்ள ஒரு தர்மஸ்தாபனத்தால் வழங்கப்பட்டு வருகிறது. 6 மாதங்களுக்கு முன்னால் வெங்கடேசனால் இங்கு சேர்க்கப்பட்ட மணிமேகலை முதலில் பெட்டி முனைந்து பழகினாள். பிறகு தனது இயல்பான தாய்மையாலும் இக்கட்டான சமயத்தில் சொன்ன உபயங்களாலும் அந்த மூதாட்டியால் அடையாளம் காணப்பட்டு அவரது வாரிசு போல ஆக்கிவிட்டாள். இதனால் இவள் பெட்டி பின்னுவதை விடவில்லை. விற்பனை பொருட்களை தயாரிப்பதிலும் உணவுப் பொருட்களை வாங்குவதிலும் கண்ணாகவும் காதாகவும் கையாகவும் இருந்து வருகிறார். 300 ரூபாய் துண்டு விழுகுதேமா என்று அந்த மூதாட்டி சொன்னபோது எதையோ சொல்லப்போன மணிமேகலை குதிரைலாடம் போன்ற ஒளியை கேட்டு நிமிர்ந்து பிறகு வாங்க என்றால் வாயார. சமூக சேவகிகள் வந்திருந்தார்கள். உருகுலைந்தோர் நிறைந்த இந்த இல்லத்திற்கு லிப்ஸ்டிக் உதடுகளோடும் பெரிய காரோடும் வந்தார்கள். குதிரை கொண்டைகள், ஹை ஹீல்ஸ், ஃபேஷன் பிளம் பாலிஷ் செய்த நகங்கள், தொப்புளுக்கு கீழே போன புடவைகள். சேவையில் ஈகோவை திருப்தி செய்யும் மைப்படந்த கண்ணினர், பொய் நிறைந்த பேச்சினர்.
அறிமுகம் முடிந்ததும் மிஸ்ஸஸ் ராம்நாத் குழைய குழைய சிரித்து பேசிவிட்டு பின்னர் அழுவது போல் முகத்தை வைத்து கொண்டு, இந்த அர்பன் டெஸ்ட் டூக்காக ஆப்பிள் கொண்டு வந்திருக்கோம், 400 ரூபாய் டொனேஷனும் கொடுக்கலாம்னு வந்திருக்கோம், ஏன் இவங்களை எல்லாம் இந்த சொசைட்டி இப்படி பண்றாங்கன்னு புரியல என்றாள். அந்த மூதாட்டி அவற்றை வாங்காமலே, வெரி குட் யங் லேடிஸ், உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி, என்ன சாப்பிட்றீங்க என்றார். நோ தேங்க்ஸ் மேடம், நோனு ஏதாவது சாப்பிடணும். ஓகே மேடம், ஏதாவது ஜூஸ் இருந்தா கொடுக்கறேன். மணிமேகலையை அந்த மாது பார்த்த போது அவள் அதற்குள்ளேயே உள்ளே போனாள். 5 நிமிடத்தில் 4-5 உருகுலைந்த அதே சமயம் சுகப்பட்ட பெண்கள் ஆளுக்கு ஒரு தட்டில் பழங்களையும் ஜூஸுகளையும் கொண்டு வந்தார்கள். அந்த தொண்டு கிழவி விளக்கினாள், இங்க எல்லாருக்கும் இவங்க தான் சமைக்கிறது, இவங்க தான் படைக்கிறது. அப்கோர்ஸ் இன்னும் டேப்லெட் சாப்பிடுறாங்க, ஆனா இவங்களால ஆபத்து கிடையாது. இந்த ஜூஸுகளை கூட இவர்கள் தான் பிழிந்தார்கள். பிளீஸ் டேக் தம். சமூக சேவகிகள் திக்குமுக்காடி போனார்கள். ஒருத்தி இந்த வெள்ளிக்கிழமையில் சனிக்கிழமை விரதம் என்றாள். இன்னொருத்தி கோல்டு பிடிச்சிருக்கு என்றாள். மிஸ்ஸஸ் ராம்நாத்துக்கு ஜூஸ் அலர்ஜியாம். அவசரப்பட்டவர்கள் போல், இந்தங்க மேடம் பணம், ரசீத அப்புறமா அனுப்பிடுங்க, வி ஹாவ் சம்திங் என்கேஜ்மெண்ட் என்றாள் மிஸ்ஸஸ் டிசோசா. ஒரு டம்ளரை எடுத்து ஜூஸை குடித்துக் கொண்டே, தேவைப்படும் போது வாங்கிக்கிறேன், தேங்க்யூ லேடிஸ், குட் பை என்று சொல்லிவிட்டு இருக்கையை விட்டு எழுந்தார் அந்த மூதாட்டி. அவர்கள் எழுந்தார்கள். அவசர அவசரமாக காரில் ஏறி பறந்தார்கள். பணத்தை வாங்கிக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் பத்திரிகைகளில் தங்களின் போட்டோக்களுடன் செய்தி கொடுத்துவிட்டு இப்போது அந்த செய்தியை நிறுத்துவதற்காக இப்போது நிறுத்தாமலே ஓடினார்கள். திஸ் இஸ் வெரி பேட் இன்ஸ்டிடியூஷன், வி வில் நெவர் கம், கம் அவுட் மேடம். அந்த மூதாட்டி வியப்போடு பார்த்த மணிமேகலை நோக்கி, 300 ரூபாய் துண்டு விழுதுன்னு சொல்லிட்டு 400 ரூபாயை ஏன் வாங்கலன்னு நினைக்கிறியா? இந்த யங் லேடிஸ் தாங்கள் சமூக சேவை செய்யணுங்கிறதுக்காகவே எங்காவது குடிசையில தீ பிடிக்காதா, யாராவது நடு ரோட்ல சாக மாட்டாங்களான்னு நினைக்கிற சாடிஸ்ட். இவங்க கிட்ட பணம் வாங்குறது நாம இவங்களை கெடுக்கிறது மாதிரி ஆயிடும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் மை டாட்டர்? எஸ் மதர். மணிமேகலைக்கு மனதார நிம்மதி ஏற்பட்டது. பேரானந்த பெருவாழ்வு கிட்டியது போல் வந்தது. உலக மக்கள் ஒவ்வொருவரும் நம் உடம்பின் உறுப்புகளில் ஒன்று என்றும், நாம் உலக மக்களின் உறுப்புகளில் ஒன்று என்றும், 2.5 கூட அல்ல, 1.5 கலக்கும் போது நினைக்கும் போதும் ஏற்படும் பரமானந்தத்திற்கு இணையேது ஈடேதோ என்றாலும் அவளுக்கு மகனின் நினைவு வராமல் இல்லை, அப்பாவின் ஞாபகம் போகவில்லை. அவ்வளவு ஏன், மாமனாரின் நினைவோடு மிஸ்டர் ஜெயராஜின் மீதும் கூட நினைவு வந்தது. அப்போது கூட வெங்கடேசனும் கூத்து கோவிந்தனும் வந்து அவளுக்கு ஆறுதல் கூறுவார்கள். சில சமயம் தங்கள் பிரச்சனைகளுக்கு ஆறுதல் தேடியும் அவர்கள் வருவதும் உண்டு. கூத்து கோவிந்தன் அங்கே கூத்து போடப் போவதாக வாக்களித்திருந்தான். ஒரு நாள் மணிமேகலை மேசி நாற்காலிகளை மதுராந்தகத்தில் உள்ள ஒரு பர்னிச்சர் கடைக்கு வண்டியில் அனுப்பிவிட்டு, வண்டிக்காரனுக்கு வாடகை பணம் கொடுத்துவிட்டு கைகளை துடைத்துக் கொண்ட போது ரத்தினம் வந்தான். இப்போது பனியனுக்கு மேலே சட்டை போட்டிருந்தான். வா அண்ணே, இவ்வளவு நாளும் ஏன் வரல? மெட்ராஸ்ல எதுவும் வேலை இல்லையா? மெட்ராஸ்ல வேலை இருந்து அங்க வந்தாதான் இங்க வரணுமா? நெசமாவே சொல்றேன், 2 மாசத்துக்கு முன்னால கூட மெட்ராஸுக்கு வந்திருந்தேன், ஆனா இங்க வரல. ஏன் தெரியுமா? ஏதோ ஒரு காரியத்துக்கு போற இடத்துல இருக்கிற கோயிலுக்கு போறது புண்ணியம் இல்லையா? இந்த கோயிலுக்குன்னே தனியா போவணுமா? அது மாதிரிதான். என் தங்கச்சிய சிரமப்பட்டு பாக்கணும்னு நினைச்சே இதுவரைக்கும் வரல, ஆனா இப்ப உனக்காகவே ரயிலேறி உனக்காகவே ஒரு பொண்ணு கிண்டல் பண்ணின ஒரு பையனை உதச்சிட்டு இந்த பாழா போன பஸ்ல ஏறி வாரேன். இந்த என்ன பஸ்ஸா? சரியான நொண்டி பஸ். உங்க வீட்டுல குட்டி போட்டுட்டு அப்புறம் எழுந்திருக்க முடியாம கிடந்தது பாரு, ஒரு மயில பஸ். அது மாதிரி ஒரு பஸ் நின்னு ஒரு இடத்துல ஒரே அடியா நின்னே போச்சு. நானே நடந்து வரேன். நான் சொல்றது கொஞ்சம் பைத்தியக்காரத்தான் தான், ஆனா ஏதோ ஒரு வகையான பைத்தியம் இல்லாம உலகத்துல எவனுமே கிடையாது. இருவரும் வரவேற்பு அறைக்கு வந்தார்கள். அம்மாவை அறிமுகப்படுத்தலாம் என்று போனால் அந்த மூதாட்டி கண்களை மூடிக்கொண்டிருந்தாள். சத்தம் போடாமல் ரத்தினத்தை வெளியே கூட்டிக் கொண்டு வந்தாள். அப்பா எப்படி இருக்காருன்னு? யாரோட அப்பா? என்னோட அப்பா, உன்னோட சித்தப்பா. என்னம்மா நீ 4 மாசத்துக்கு முன்னால நடந்து போன சங்கதிய இப்போ கேக்குற? வெங்கடேசன் சொல்லலியோ? உடனே கூத்து கோவிந்த பையகிட்ட சொல்லி அனுப்புனேனே. சொல்லலியா? ஒருவேளை உன் மனச கஷ்டப்படுத்த வேணாம்னு சொல்லல போலுக்கு. மணிமேகலை அவனிடம் கேட்கவில்லை. செத்துட்டார் என்ற வார்த்தையை தன் காதுபட கேட்க வேண்டாம் என்று நினைத்தவளாய் தலையை 2 தடவை ஆட்டிக்கொண்டாள். உள்ளத்தில் ஏதோ ஒரு இடம் சூன்யமாக இருந்தது. அதே சமயம் அப்பாவின் வாதை உயிரோடு போய்விட்டது என்ற லேசான நிம்மதியும் ஏற்பட்டது. ரத்தினம் அனுதாபம் சுட்ட சுட்ட பேசினான். கலங்காதம்மா, உனக்கே தெரியும், உங்க அப்பாவும் நானும் கூலிக்காக வயல்ல ஒருத்தரை ஒருத்தரை முறைச்சுக்கோம். ஆனா அந்த பெரிய மனுஷன் என்ன செஞ்சாரு தெரியுமா? ராமபத்திரன் வேசிம்மாவே
உனக்கு அது வந்துட்டுன்னு சொன்ன மறுநாளே இவர் தூத்துக்குடியில வக்கீலை பார்த்து உயில் எழுதி வச்சிட்டாரு. சொத்துல உனக்கு உரிமை உண்டுனாலும் அவர் உயில்ல தெளிவா எழுதிட்டாரு. மாசலாங்குளம் பாசன வயலும் போயந்தோட்டமும் உனக்கு. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல பெறும் உயில என்கிட்ட தான் தந்தாரு. நான் செத்த பிறவு உன் உயிரை கொடுத்தாவது இந்த உயில நிறைவேத்துன்னு என்கிட்ட சொன்னாரு. அவர் செத்ததும் உன்னோட அண்ணனும் தம்பியும் என்கிட்ட ஆள் அனுப்பி 5000-10000 தாரதாவும் உயிலை கிழிக்கும்படியாவும் சொன்னாங்க. நான் கால்ல கலக்கிறத கலட்டிட்டேன் பாத்துக்க. உயிலை பத்தி ஏன் அப்போ உன்கிட்ட சொல்லல தெரியுமா? என்னதான் புருஷனை எதிர்த்து நீ போடான்னு சொல்லணும்னு நான் உன்கிட்ட சொன்னாலும் அவனோட நீ வாழணுங்கிற ஒரு ஆசைதான். உயிலை பத்தி நான் சொன்ன பிறவு ஒருவேளை புருஷன்கிட்ட தைரியமா கோவிச்சுக்கிட்டு காரியத்தை கெடுத்து புடுவியோங்கிற பயம். உயில்ல உன்னை பத்தி எழுதியிருக்கிற இடத்த படிக்க கேளு. பிறந்த போது மட்டும் மகளா இருந்து அப்புறம் தாயா மாறி போன என்னோட செல்ல மகள், என் மூச்சு காத்தாவும் உடலுக்கு உயிராவும் ஆகி போன என் தங்க மகள், நல்ல தங்கா மாதிரி ஆகி வரா. அவளை இந்த கோலத்துல கேள்விப்பட்ட எனக்கு இன்னும் சாவு வரலையே, கையு காலும் முடங்கலையே, மேற்கொண்டு பயங்கரமானதை எதையும் கேட்க முடியாதபடி காதும் முடங்கலையே, அப்பப்ப வார ரத்த கொதிப்பும் இப்ப வரலையே, அவளை பார்க்க முடியாதபடி கண்ணும் கெடலையே. மணிமேகலையின் விம்மல் ரத்தினத்தை நிறுத்தியது. அப்பா, என் அப்பா, என் கடவுளே, என் கண் கண்ட தெய்வமே, நான் உங்க காலை முடக்கிட்டேனே, கண்ணை குத்திட்டேனே. ரத்தினம் தன்னையே நொந்து கொண்டான். தன் கண்களையும் துடைத்து கொண்டான். சிறிது நேரம் பேசிவிட்டு புறப்பட்டான். இந்தமா உயில, என் உயிரே போயிட்டு இது எதுக்கு? அவங்க கிட்ட காட்டிட்டு நீயே கிழிச்சு போட்டுடு. சரி, உன்கிட்ட கொடுத்தா நீ கிழிச்சு போடுவ, என்கிட்டே இருக்கட்டும். அப்புறம் அந்த ஜெயராஜ் பையன் மேல வழக்கு போடணும். சிரிக்கி மவனை கோர்ட்ல நிக்க வச்சு நானே அவனை செருப்பால் அடிக்கணும். அவன் சொத்துல நீ எப்ப பாகம் கேக்குறியோ அப்பதான் நான் இனிமே இங்க வருவேன். ரத்தினம் புறப்பட்டான். போனவன் திரும்பி வந்தான். மணிமேகல, முன்னால அவன்கிட்ட நீ வாழணும்னு நினைச்சும் அடிபிடியா பேசின மாதிரி இப்பவும் ஒப்புக்க சொல்றேன்னு நினைக்காத. நிச்சயமா இல்ல, ஒன்னு மட்டும் ஒப்புக்க சொன்னேன், அதுதான் வழக்கு போடும் முன்னே இங்க வரமாட்டேன்னு சொன்னேன் பாரு, அதுதான் புழுவு அண்ட புழுவு. ரத்தினம் போய்விட்டான். அவனையே பார்த்து நின்ற மணிமேகலை பிறகு அவனுடன் போய் பஸ் வரும் வரைக்கும் அருகிலேயே நின்று வழி அனுப்பி வைத்தாள். பஸ் போன பிறகுதான் அண்ணன் தம்பியை பற்றி கேட்காமல் போய்விட்டதை உணர்ந்தாள். திடீரென்று தன் பெயரை அழைக்கும் சத்தம் கேட்டு நடந்தாள். நாளைக்கு அந்த மூதாட்டி தன் தமக்கையை பார்ப்பதற்காக சொந்த நாட்டுக்கு போகிறார். 1 மாதத்தில் வந்து விடுவார் என்றாலும் அவளுக்கு என்னமோ போல் இருந்தது. அதுவும் அப்பாவின் இந்த மரண செய்தியை கேட்ட சூழ்நிலையில். இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. இந்த அத்தியாயத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் தான் என்னுடைய இந்த முயற்சிக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் சேர்க்கும். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் நாவல் ஒளி, நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.